வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு பாதாமியில் உள்ள குடைவரை கோயில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக கற்களை கொண்டு கலைநயமிக்க கோயில்களை கட்டுவதே பெருஞ்சிரமமான காரியம். மிகப்பெரிய பாறைகளை குடைந்து குடைவரை கோயிலில் கட்ட அதை காட்டிலும் அசுர உழைப்பும் சிற்பக்கலையில் உச்சபட்ச நேர்த்தியும் தேவை. இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கும் அஜந்தா எல்லோரா குடைவரை கோயிலுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய குடைவரை கோயில்கள் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பாகல்கோட் என்ற ஊரில் இருக்கிறது. பாதாமி குடைவரை கோயில்கள் என்பவை இந்து சைன மற்றும் புத்த மத சிற்பங்கள் அடங்கிய 4 குடைவரை கோயில்கள் உள்ள வளாகமாகும். இவை 6 நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இக்கோயில்கள் அமைந்திருக்கும் பாதாமி சாளுக்கியர்களின் ஆட்சி காலத்தில் அவர்களின் தலைநகரமாக பாதாபி மற்றும் பாதாமி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலே பின்னாட்களில் இந்தியாவெங்கும் கட்டப்பட்ட இந்து கோயில்களின் முன்னோடியாக இருந்ததாக யுனெஸ்கோ அமைப்பினால் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதாமி குடைவரை கோயில் வளாகத்தில் மொத்தம் 4 குகை கோயில்கள் இருக்கின்றன. இதில் விஷ்ணு கோவில் இருக்கும் 3வது குகையில் கிபி 578 முதல் 579 ஆண்டுகளில் இது கட்டப்பட்டதற்கான குறிப்புகள் கன்னட மொழியில் காணப்படுகின்றன. இந்திய கோயில்களின் பரிணாம வளர்ச்சியை அறிந்து கொள்ள யுனெஸ்கோ அமைப்பு செய்த ஆராய்ச்சியின் முடிவில் பாதாமியில் உள்ள முதல் 2 குகைகள் தக்காண கட்டிடவியல் முறைப்படியும் மற்ற 2 குகைகள் திராவிட கட்டிடவியல் முறைப்படியும் கட்டப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இங்குள்ள முதல் 3 குகைகளில் சிவன் மற்றும் விஷ்ணுவின் சிற்பங்களும் 4வது குகையில் சைன மத சிற்பங்களும் இருக்கின்றன. தரை மட்டத்திலிருந்து 59 அடி உயரத்தில் அமைந்திருக்கும் முதல் குகை கோயில் பாதாமி மலையின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. முதல் குகைக்கு செல்ல குள்ள வடிவ கணங்கள் அதாவது மாடு மற்றும் குதிரை தலையுடைய உருவங்கள் செதுக்கப்பட்ட படிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இக்குகையின் முகப்பு மண்டபத்தில் 4 தூண்கள் உள்ளன. இதனுள்ளே 18 கரங்களுடன் 5 அடி உயரத்தில் நடராஜராக தாண்டவமாடும் சிவபெருமானை தரிசிக்கலாம். லட்சுமி பார்வதி சிவன் பாதி திருமால் பாதியாக அமைந்த 7.75 அடி உயர அரிகரன் உருவங்கள் உள்ளன. வலப்புறத்தில் சுவற்றின் இறுதி பகுதியில் சிவன் பாதி சக்தி பாதி என அமைந்த அத்தநாரீஸ்வரர் உருவம் உள்ளது. அதன் அருகில் நந்தி பிருங்கி முனிவர் உருவங்களுடன் செதுக்கப்பட்டுள்ளது. நடராஜர் சிலைக்கு அடுத்துள்ள சுவற்றில் மகிஷாசுரனை வதைக்கும் துர்க்கையின் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. பிள்ளையார் உருவமும் சாளுக்கிய அரசர்களின் போர்க்கடவுளும் குலக்கடவுளுமான முருகனின் உருவமும் இக்குகையின் சுவற்றில் காணப்படுகின்றன. குகையின் கூரை சிற்ப வேலைப்பாடுகள் 5 பாகங்களை கொண்டுள்ளது. நடுப்பாகத்தில் ஆதிசேஷனின் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. இப்பாம்புருவம் தலையுடன் கூடிய மேற்பாதி பகுதியானது சுற்றப்பட்ட பிற்பாதி சுருள் வடிவிலிருந்து நன்றாக எலும்பிய நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு பாகத்தில் ஆண் பெண் உருவங்கள் குவிச்சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இச்சிற்பத்தில் காணப்படும் ஆண் உருவம் ஒரு இயக்கர், பெண் உருவம் ஒரு அப்சரா. அடுத்துள்ள பாகத்தில் 2 சிறு உருவங்களும் அதற்கடுத்த இறுதி பாகத்தில் தாமரைகளும் செதுக்கப்பட்டுள்ளன. மேலும் இக்குகையின் பின் சுவற்று பிளவில் அதிகளவு சிற்பங்களுடைய சதுர வடிவ கருவறை உள்ளது. இக்கருவறையினுள் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. 2வது குகை 3ஆம் குகைக்கு மேற்கில் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. 6ஆம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டுகளில் கட்டப்பட்ட இக்குகையின் அமைப்பும் அளவும் கிட்டத்தட்ட முதல் குகையைப் போன்றே உள்ளது. எனினும் இக்குகையின் முதன்மை கடவுள் திருமாலாக உள்ளார். முதல் குகையிலிருந்து இக்குகை அடைய படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. குகை நுழைவின் வலது மற்றும் இடது இறுதி ஓரங்களில் அமைக்கப்பட்டுள்ள துவாரபாலர்களின் சிற்பங்கள் 2 ஆயுதங்களுக்கு பதில் கரங்களில் மலர்களை ஏந்தியபடி உள்ளன. இக்குகையில் அமைந்த திருமாலின் பிற சிற்பங்களாக வராக உருவம் கொண்டு கடலுக்கடியிலிருந்து பூதேவியை மீட்டெடுத்து வந்த திருமாலின் வராக அவதார சிற்பம், கிருட்டின அவதார சிற்பங்கள், பாகவத புராணம் போன்ற இந்து புராண கதைகளில் உள்ள நிகழ்வுகளின் சிற்பங்கள் உள்ளன. வராக அவதார சிற்பத்தில் வராக உருவில் பூதேவியை தாங்கியபடி உள்ள திருமாலின் பாதங்களுக்கு அருகில் வணங்கி நிற்கும் நாகர் வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. இக்குகையின் மிகப்பெரிய சிற்பமாக இம்முகமண்டபத்தின் திருமாலின் திரிவிக்ரம வாமனன் அவதார சிற்பம் உள்ளது.
இச்சிற்பத்தில் திருமாலின் ஒரு பாதம் பூமி மீதும் மற்றொன்று வடக்கு நோக்கி நீட்டப்பட்டுள்ளது. முகமண்டப உட்கூரையில் சதுர சட்டத்தினில் அமைக்கப்பட்ட 16 மீனாரிகள் கொண்ட சக்கர வடிவமைப்பு பறக்கும் இணையர் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. கருடன் மேல் வீட்டிருக்கும் திருமால் சிற்பமும் பறக்கும் ஆண் பெண் இணைய சிற்பமும் இறுதி பகுதியில் காணப்படுகின்றன. உள் மண்டபத்தில் இரு வரிசையாக அமைந்த 8 தூண்கள் உள்ளன. இம்மண்டபத்தின் உட்கூரையும் குவிச்சிற்பங்கள் நிறைந்த பகுதிகளை கொண்டுள்ளது. இம்மண்டபச் சுவர்களின் மேற்பகுதிகளில் தொடர்ச்சியாக கிருஷ்ணர் மற்றும் திருமால் தொடர்பான புராண நிகழ்வுகளின் காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளன. பாதாமி குடைவரை கோயில்களிலே மிகவும் பெரிய குகை கோயில் இந்த 3வது குகைதான். 2வது குகையைப் போலவே இதனுள்ளும் விஷ்ணுவின் சிற்பங்கள் இருக்கின்றன. குடைவரையின் இடப்புற முகப்புச் சுவரில் விஷ்ணு 5 தலை ஆனந்த சேசா நாகத்தின் சுருண்ட உடலின் மேல் மகாராஜ லீலாசானத்தில் அமர்ந்துள்ளார். விஷ்ணுவின் தலைக்கு மேல் 5 தலை நாகம் படமெடுத்து குடை அமைத்துள்ளது. விஷ்ணு 4 கரங்களுடன் காட்சி தருகிறார். மேல் இடக்கை சக்கரத்தையும் மேல் வழக்கை சங்கையும் ஏந்தியுள்ளன. கீழ் இடக்கை இனம் காண முடியாத ஒரு பொருளை பற்றியுள்ளது. கீழ் வழக்கை தொடையில் வைக்கப்பட்டுள்ளது. முகப்பின் வலதுபுறச் சுவரில் நின்ற கோலத்தில் 8 கைகளுடன் காட்சி தருகிறார் விஷ்ணு. இந்த போர்க்கோள தோற்றம் இந்த குகையை சாளுக்கிய அரசர்கள் விஷ்ணுவிற்கு அர்ப்பணித்தது மிக பொருத்தமானது என்று கூறுகிறார்கள் வல்லுநர்கள். மகா மண்டபத்தின் இறுதியில் உள்ள சிறிய சுவற்றில் நரசிம்மரின் அருமையான சிற்பத் தொகுதி அமைக்கப்பட்டுள்ளது. மனித உருவம் சிங்கத்தலையும் கொண்ட அமைந்த நரசிம்மர் நின்ற நிலையில் வலது காலை சற்று முன் வைத்தவாறு காணப்படுகிறார். 4 கரங்களுடன் காட்சி தருகிறார் நரசிம்மர். திரிவிக்ரமன் சிற்பத் தொகுதி 3வது குடைவரை முகப்பின் இடது பக்கச் சுவரில் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்பத் தொகுதியில் திரிவிக்ரமன் 8 கைகளுடன் வலது காலை நிலத்தில் ஊன்றியவாறு இடக்காலால் வையத்தை அளந்தபடி காட்சி தருகிறார். தூண் தலைப்பின் 3 புறத்திலும் போதிகைகளுக்கு மேல் அமைந்துள்ள உத்தரத்தின் உதைகால்களின் மேல் சிலை உருவத் தூண்களாக பலவித தோரணைகளில் மிதுன இணைகள் மரத்திற்கு கீழே நிற்பது போல காட்டப்பட்டுள்ளது. ஒரு மிதுன இணையில் பெண் தன்னுடைய காலை தன் ஆண் இணையுடைய காலில் கோர்த்து கொண்டு தன் கையை ஆணின் மார்பில் பதித்துள்ளார். நுழைவாயிலுக்கு மேலே கபோதத்தில் 2 கைகளுடன் கருடனின் புடைப்புச் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. குடைவரையின் பின்புறம் உள்ள குடைவரைச் சுவரில் ஒரு சதுர வடிவ கருவறை அகலப்பட்டுள்ளது. பின் குடைவரைச் சுவரிலிருந்து பிதுக்கமாக சற்று முன்னோக்கி இழுக்கப்பட்டுள்ளது. முகமண்டபத்திலிருந்து கருவறையை அடைய 4 படிகள் உதவுகின்றன. பாதாமியின் 4வது குடைவரை 3வது குடைவரையை அடுத்து கிழக்கு திசையில் சுமார் 10 அடி தாழ்வாக அமைந்துள்ளது. பாதாமியின் 4 குடைவரை கோயில்களில் இதுவே மிகவும் சிறியது. கிபி 7ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாதாமியின் 3 குடைவரைகளை அகழ்ந்த பிறகு 4வதாக அகலப்பட்டுள்ளது. இக்குடைவரை இந்து சாளுக்கிய மன்னர்களால் சமண சமயத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. குடைவரை முகப்பின் வலப்புறச் சுவரில் பாகுபலி என்னும் தியான தோரணையில் மாதவி கொடியில் கால்களில் படர்ந்த நிலையில் நின்றவாறு காட்சி தருகிறார். தலையில் அடர்ந்த மயிரிலைகள் காணப்படுகின்றன. நீண்ட காலம் தியானம் இயற்றியதால் இந்த மாதவி கொடிகள் இவர் மீது படர்ந்துள்ளன. சமண சமயத்தில் 23வது தீர்த்தங்கரராக திகழ்ந்தவர் பர்சுவநாதர் ஆவார். இவர் குடைவரை முகப்பின் இடது பக்கச் சுவரில் முக்குடையின் கீழ் நின்ற நிலையில் காட்சி தருகிறார். இவரது தலைக்கு மேலே படம் எடுத்த நிலையில் குடைபிடிக்கும் 5 தலை நாகம் காட்டப்பட்டுள்ளது. 2 கைகளையும் பக்கவாட்டில் தொங்கவிட்டுள்ளார். இயக்கி பத்மாவதியும் இயக்கன் தர்ணேந்திரனும் இவருக்கு பாதுகாவலர்களாக சாசன தெய்வங்களாகவும் விளங்குகிறார்கள். கருவறையில் மகாவீரர் சிங்காசனத்தில் அமர்ந்துள்ளது போல காட்டப்பட்டுள்ளார். இந்த பீடத்தில் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கன்னட கல்வெட்டு ஒன்று ஜக்கவே என்பவரின் மரணத்தை குறிக்கிறது. இவருடைய இலச்சினைகள் நன்கு புலப்படவில்லை. எனவே சில அறிஞர்கள் இந்த சிற்பத்தை அமர்ந்த நிலையில் காணப்படும் ஒரு தீர்த்தங்கரர் என்று அடையாளப்படுத்தியுள்ளனர். இந்த ஜீனரின் சிற்பத்திற்கு மேல்
ஒளிவட்டம் காணப்படுகிறது. ஜீனரின் இருபுறமும் எச்சிகள் புடைப்பு சிற்பமாக சௌரி ஏந்தியவாறு காட்சி தருகிறார்கள். மேலும் அடையாளம் காண இயலாத சமண தீர்த்தங்கர்களின் புடைப்பு சிற்பத் தொகுதி மண்டபத்தின் இடது பக்கச் சுவரில் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.